தமிழ் படம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மீ விஜய் மைக்கேல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஷூ படத்துடைய ரிவ்யூ. ஷூ டைரக்டர் கல்யாணுடைய இயக்கத்தில் திலீப், யோகி பாபு, கேபி வை பாலா அண்ட் அடன் கிங்ஸ்லி, பிரியா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஆனால் மெயின் இவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்துடைய வன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திலீபன் டைம் மிஷின் கண்டுபிடிக்கிற, அதுவும் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூவில். இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் நிறையவே பார்த்துருப்போம், ஒரு டைம் மிஷினில் பெருசாக இருக்கும் இல்லைனா வாட்சில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஷூவில் புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஷூ எதனால் அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றதும், அட் த சேம் டைம் ஆப்போசிட்டில் ஒரு கேங் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்கள பார்த்து செலக்டிவாக கடத்திட்டு போயிட்டு தப்பான வேலைகளுக்கு வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ரெண்டு பேர் எதுக்கு ஒன்று சேர்றாங்க அப்படின்றதும், அட் த சேம் டைம் படத்தில் என்ன நடந்தது அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த ஒரு கதை ரொம்பவே அழகான ஒரு ஒன்லைனாக இருந்தாலுமே, ஆனால் இது இதில் சொல்லப்பட்ட விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி படம் பார்க்கும்போது தோணுச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா நடித்த எல்லாருமே வந்து நல்லா பர்ஃபெக்டாக நடிச்சிருந்தாலுமே, ஆனால் குழந்தைங்க வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 குழந்தைங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக ரைன் சீக்வன்ஸ் வந்து நிறையவே இருந்திருக்கு. அதில் அந்த பிரியா அப்படின்ற அந்த குழந்தை வந்து ரொம்பவே அழகாக நடிச்சிருந்தது. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அள வைக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா அம்மா கிடையாது அந்த குழந்தைக்கு. ஸோ அம்மாக்காக இயங்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அதை தாண்டி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து யாரும் குறை சொல்கிற மாதிரி கிடையாது. அட் த சேம் டைம் இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்டில் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் சாம் சியோஸுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக அந்த மனுஷன் வேறு மாதிரி போடுவார், அதுவும் இந்த மாதிரி கதைகள் வரும்போது இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ஆப்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமாக ஜாக்கோப் அண்ட் ஜெமியுடைய சினிமாட்டோகிராஃபிஸ் டூ குட். ஒரு ஷார்ட் பர்டிகுலர் ஷார்ட் வந்து அந்த குழந்தை தப்பிச்சுட்டு போக பார்க்கும், அப்போ வந்து இப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு அந்த வாட் அந்த டேங்க்குள்ளே போடுவாங்க. டேங்க்குள்ளே போடும்போது அந்த குழந்தைக்கான அந்த ஒரு க்ளோஸ்அப் ஷார்ட் ஒன்று இருக்கும், அது கண்டிப்பாக நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் நிறைய லொக்கேஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும், அதில் நல்லாவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஷூ எல்லாரும் ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்ல வந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்க, ஆனால் ஒரு சில குறைகள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த கதை எல்லா பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் படம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.